ஓர் ஆண் மற்றொரு ஆணுடன் நெஞ்சம் கலந்து உள்ளார்ந்த அன்பை அளிக்கிற பொழுது அது உன்னதமான நட்பாக உலகத்தால் போற்றப்படுகிறது அதே போன்றுதான் ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடம் ஆழ்ந்த அன்பை வெளிப்படுத்துகிற பொழுது அந்த அன்பும் மிகச்சிறந்த நட்பு என்றுதான் உலகம் போற்றுகின்றது ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் உள்ளத்தளவில் உருகி உருகி அன்பில் கரைந்து ஒருவர் மீது ஒருவர் எல்லையற்ற பாசத்தை பொழிகிற நிலையில் அதை காதல் என்றும் இந்த அகிலம் ஆராதிக்கிறது ஆனால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அன்பு சார்ந்து நின்றால் அந்த நட்பை உலகம் சந்தேக கண்களோடு தான் பார்க்கிறது அதற்கு காரணம் என்ன தொடக்க காலம் தொட்டு இன்று வரை ஆணாதிக்க உலகம் ஒரு பெண்ணை நுகர்வு பொருளாகவே பார்த்து பழகியிருக்கிறது எனவே நுகர்வு பொருளாக பார்த்து பழகிவிட்ட காரணத்தினால்தான் பெண்ணை வீட்டிற்குள்ளே அடைத்து வைக்கக்கூடிய ஒரு இழிந்த நிலை சென்ற காலங்களில் இருந்திருக்கிறது காற்று படப்பட கற்பூரம் கரைந்து விடுவது போல வெளி உலக தொடர்பு ஏற்பட ஏற்பட ஒரு பெண் தன்னளவில் நிறையழிந்து விடுவாள் என்று ஆணுலகம் அஞ்சியது அதனால்தான் பெண்ணை வீட்டிற்குள்ளே அது பூட்டி வைத்தது ஆனால் இன்று அந்த சூழலெல்லாம் பழங்கதையாய் மாறிவிட்டது இன்றைக்கு ஆணுக்கு பெண் நிகர் என்கிற அளவுக்கு ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை நோக்கி காலம் நம்மை அழைத்து கொண்டு சென்றிருக்கிறது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதியமான் என்கிற ஒரு அரசன் அவ்வை என்கிற ஒரு விரலி இந்த இருவருக்கும் இடையே முகிழ்த்த அன்பு எப்படி உடலை மீறிய உள்ளத்தளவில் ஆன்மநேயக் கலப்பில் ஒன்றிவிட்ட உயர்ந்த நட்பாக உன்னதம் பெறுகிறது என்பதை சங்க இலக்கியத்தில் குறிப்பாக புறநானூறு காட்டுவதை நாம் படிக்க படிக்க வியப்பாக இருக்கிறது அதிகமான் இன்று தருமபுரி என்று அழைக்கப்படுகிற அந்த ஊர்தான் சங்க காலத்தில் தகடூர் என்று பேசப்பட்டது அந்த தகடூரை தலைநகரமாகக் கொண்டு ஆண்ட குருநில மன்னன் அதிகமான் அவனுடைய வள்ளல் தன்மை அவனுடைய போர்க்களங்களில் அவன் ஆற்றிய பெரு வீரம் இவை அனைத்தும் தமிழகம் தழுவிய அளவில் பெரும் புகழை அவனுக்கு கொண்டு வந்து சேர்த்தது அதிகமானுக்கும் திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மலையமான் திருமுடி காரிக்கும் இடையே நீண்ட காலம் நெடும் பகை நிலவியது பகையை தீர்த்து கொள்வதற்காக அதிகமான் திருக்கோவிலூர் மீது படையெடுக்கிறான் இரண்டு பக்கங்களிலும் ஏராளமான பிணங்கள் விழுகின்றன இரத்த நதி ஓடுகிறது மிகப்பெரிய அழிவை சந்தித்த பின்பு மலையமான் திருமுடி காரியை அதிகமான் வென்று விடுகிறான் அதிகமான் வென்றதோடு நிற்கவில்லை அதிகமானுடைய படை திருக்கோவிலூருக்குள் நுழைந்து அந்த நகர் முழுவதையும் தீக்கரையாக்கி விடுகிறது நாடிழந்து தலைநகரை இழந்து நிற்கக்கூடிய மலையமான் திருமுடிக்காரியின் உள்ளத்திற்குள்ளே பழிக்கு பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வு பிறக்கிறது தான் ஒருவன் மட்டுமே மீண்டும் படையெடுத்து அதிகமானை வென்றுவிட முடியாது என்பது புரிந்த நிலையில் சேர மன்னனாக இருந்த பெருஞ்சேரல் இரும்புரையின் துணையை அவன் நாடுகிறான் பெருஞ்சேரல் இரும்புரை இந்த மலையமானுக்கு உதவி செய்வதற்கு வருகிறான் ஆனால் அதற்கு அவன் ஒரு நிபந்தனை விதிக்கிறான் மலையமான் திருமுடி காரி தனக்கு பகைவனாக இருக்கக்கூடிய கொல்லிமலையை ஆண்ட வல்வில் ஊரியை படை நடத்தி வென்றால் அதிகமானை முறியடிப்பதற்கு தான் துணை இருப்பதாகச் சொல்கிறான் அன்றைய தமிழகத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் படை எடுத்தவனும் தமிழனாக இருப்பான் அந்த படையை எடுத்தவனை எதிர்த்து நிற்பவனும் தமிழனாக இருப்பான் வாழ்க்கை முழுவதையும் போர்க்களத்தில் செலவழிப்பதையே தங்களுடைய மிகப்பெரிய புகழ்பூத்த ஒரு நிலை என்று நினைக்கக்கூடிய நெஞ்சம் வீரநிலை காலமாக இருந்த காலத்தில் இருந்தது இந்த நிலையில் மலையமான் திருமுடி சேரன் பெருஞ்சேரல் இருபுறையினுடைய துணையோடு தன்னுடைய வஞ்சனத்தை தீர்த்து முற்படுகிறான் பெருங்கேறல் இரும்புறை பெரிய படையை கொடுக்கிறான் அவனே அந்த படைக்கு தலைமையும் தாங்கி வருகிறான் ரெண்டு பேரும் தகலூரை முற்றுகையிடுகிறார்கள் அதிகமான் பார்க்கிறான் ஒரு குறுநில மன்னனுக்கு உரிய படையை வைத்துக்கொண்டு ஒரு பேரரசனையும் இன்னொரு சிற்றரசனையும் எதிர்த்து நின்று வெற்றி பெற முடியுமா என்று தயங்குகிறான் அதற்கு பிறகு அவ்வையின் தூண்டுதலால் அவன் தன்னுடைய வீர உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் போர்க்களத்திலே வந்து நிற்கிறான் போர் நடக்கிறது அந்த போரில் இறுதியாக அதிகமான் விழுந்துபடுகிறான் இது அதிகமானுடைய வாழ்க்கை வரலாறு இந்த அதிகமானை அவ்வை எப்படி சந்தித்தாள் அவ்வைக்கும் அதிகமானுக்கும் எப்படி ஒரு அற்புதமான நட்பு மலர்ந்து மனம் வீசியது என்பதை புறநானூறு அழகாக பேசுகிறது அவ்வையாரை அறியாதவர்களே தமிழ் மண்ணில் யாரும் இருக்க முடியாது எல்லாரும் அவ்வையாரை அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அவ்வையார் எங்கு பிறந்தார் என்பது குறித்த ஒரு தெளிவான விளக்கங்களை இன்று வரை நம்மால் கண்டெடுக்க முடியவில்லை நீங்கள் புறநானூரை பார்த்தால் நமக்கு வியப்பாக இருக்கும் சங்க இலக்கியங்களில் மிக அதிகமான பாடல்களை இயற்றி வைத்தவர் கபிலர் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பாடல்கள் கபிலரால் வழங்கப்பட்டு இன்றைக்கும் சங்க இலக்கிய ஏடுகளில் நம்மால் காண முடிகிறது ஆனால் புறநானூரை புரட்டுகிற பொழுது புறநானூரில் மிக அதிகமாக பாடியிருப்பவர் ஒளவையார் ஔவையார் முப்பத்தி மூன்று பாடல்களை பாடியிருக்கிறார் புறநானூரில் மட்டும் இருக்கிறது ஔவையார் பாடிய மற்ற பாடல்கள் அகனானூரிலும் உண்டு நற்றினையிலும் உண்டு குறுந்தொகையிலும் உண்டு இதில் வியப்புக்குரிய செய்தி என்ன தெரியுமா முப்பத்தி மூன்று பாடல்களில் இருபத்தி ரெண்டு பாடல்களை அதியமானுக்காகவே அவள் பாடியிருக்கிறாள் அதிகமானுடைய வீரத்தை அதிகமானுடைய விருந்தோம்பலை அதிகமானுடைய பேராண்மையை அதிகமானுடைய நற்பண்புகளை விதந்து விதந்து வியந்து வியந்து விளக்குகிறார் ஒளவையார் இந்த ஒளவையார் முதன் முதலில் அதிகமானுடைய அரண்மனையை நோக்கி செல்கிறார் வரியவர்களுக்கு விரலியருக்கு கூத்தர்களுக்கு புலவர்களுக்கு இரவலர்களுக்கு என்று அள்ளி அள்ளி வழங்கிய வள்ளல் அதிகமான் எனவே இவள் ஒரு விரலி சென்று மன்னனிடம் நின்று அவனை புகழ்ந்து பாடல்களை பாடி அவன் தரக்கூடிய பரிசுகளை பெற்று பசியாற்றக்கூடிய வாழ்வை நடத்தியவள் விரலி அந்த விரலியாக இருந்தவள் தான் அவ்வை அந்த அவ்வையை நாம் நினைந்து பார்க்கிற பொழுதே ஒரு முதுபெரும் மூதாட்டியாகத்தான் நம் கண்முன்னாலே வந்து நிற்பாள் காரணம் கே பி சுந்தராம்பாளை ஒளவையாராக நாம் ஒரு திரைப்படத்தில் பார்த்ததனுடைய பயன் அவ்வையார் என்றாலே அவள் ஒரு முதுபெரும் கிழவி தடி ஊன்றி நடக்கக்கூடியவள் என்றுதான் ஒரு சித்திரம் நம் கண்முன்னாலே வந்து தரிசனம் தருகிறது அவ்வையார் கிழவி அல்ல அவையார் இளம்பெண் அவள் இளம்பெண் என்பதற்கு அவளே தருகிற வாக்கு மூலம் இன்று வரை சான்றாக புறநானூரிலே இருக்கிறது அவளே சொல்கிறாள் மடவரல் உண்கண் வாழ்நுதல் விரலி என்று ஒருவன் இவளை அழைத்ததாக சொல்கிறாள் அதிகமான எதிர்த்து போரிடுவதற்கு புறப்படுகிற ஒருவன் இவளை எப்படி அழைக்கிறான் மடவரல் கண் வாழ்ல் என்கிற நீங்கள் குறுந்தொகையை புரட்டினாலும் மடவரல் அறிவை என்று நீங்கள் ஒரு சொற்றொடரை பார்க்கலாம் அப்படி என்றால் மடப்பம் நிறைந்த ஒரு இளம் பெண் ஓர் அழகிய இளம் பெண்ணாக அவ்வை இருந்திருக்கிறாள் மடவரல் உன் கண் மை உண்ட கண் அழகிய கண்களை பெற்றவள் ஒளி பொருந்திய நெற்றியைக் கொண்டவள் அந்த அவ்வை அதியமானிடம் பாடி பரிசில் பெறுவதற்காக மற்ற பரிசிலர்களோடு சேர்ந்து செல்கிறாள் ஏற்கனவே அவ்வையின் பெருமை முழுவதையும் பூரணமாக அறிந்து வைத்திருக்கிறான் அதியமான் அவன் என்ன செய்கிறான் அவ்வையோடு வந்த மற்ற பரிசிலர்களுக்கெல்லாம் பரிசிலை அள்ளி அள்ளி வடங்கி அவர்களுக்கு விடை கொடுத்து விடுகிறான் அவ்வையை தன்னுடைய அரண்மனையிலேயே தங்க வைக்கிறான் நாட்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவ்வைக்கு இவன் பரிசில் தருவதாக எந்தவிதமான சமிக்ஞையும் இல்லை அவ்வை பார்த்தாள் அவளுக்கு கோபம் வருகிறது இப்படித்தான் அதிகமானுக்கும் அவ்வைக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பு உருவெடுத்தது தன்னுடைய திறமையை தன்னுடைய ஆற்றலை அறிந்து பரிசில் தந்து பரவசப்பட தெரியாத ஒரு மன்னனுடைய அரண்மனையில் இத்தனை நாட்கள் நாம் வரிதே பொழுதை கழித்து விட்டோமே என்று அவள் வருந்துகிறாள் உடனே கோபத்தோடு தன்னுடைய யாழையும் மற்ற இசை கருவிகளையும் ஒரு மூட்டையாக கட்டிக்கொண்டு அந்த அரண்மனையை விட்டு புறப்படுகிறாள் புறப்படுகிற பொழுது தன்னுடைய கோபத்தை இந்த அதிகமான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே நிற்கக்கூடிய வாயிற் காப்பாளனுக்கு முன்னாலே பதிவு செய்கிறாள் வாயிலோயே வாயிலோயே வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே வருந்தி பரிசு பெற வேண்டும் என்பதற்காக வந்து நிற்கக்கூடிய அத்தனை பரிசலர்க்கும் அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவனாக அதிகமான் இருக்கிறான் அதனால் அவனுடைய அரண்மனை கதவு மூடாமல் எப்பொழுதும் அடைபடாமல் திறந்தே கிடக்கிறது அந்த இடத்தில் நின்று காவல் காக்கக்கூடிய வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன்னறியான் கொல் என் கொல் வார்த்தைகளை நீங்கள் புறநானூரில் பார்க்க வேண்டும் ஒரு பெண் பேசுகிறாள் கடுமான் தோன்றல் நெடுமான் தகுதியை என் அறிந்து வைத்திருக்கிறானா அல்லது அவனை நாடி வந்து நிற்கக்கூடிய என்னுடைய தகுதியை பூரணமாக புரிந்து வைத்திருக்கிறானா இல்லையே இப்படி என் தகுதி அறியாமல் நிற்கக்கூடியவனாக அதிகமான் இருக்கிறான் அவனிடம் சொல் மரத்தை துணிக்க கூடிய ஒரு தச்சன் அவனுக்கு பிள்ளைகளாக பிறந்தவர்கள் மரங்கள் அடர்ந்த ஒரு கானகத்திற்குள்ளே நுழைந்தால் ஒவ்வொருவனும் வெட்டுவதற்கு ஒரு மரம் இருப்பதைப் போல இந்த அதிகமான் இல்லை என்று சொன்னால் அறிவும் பெருமையும் நிறைந்த எங்களை போன்றவர்கள் இந்த உலகத்தில் வறுமையில் வாடி இறக்கக்கூடுகிற நிலை இல்லை எப்படி கானகத்திற்குள்ளே செல்லக்கூடிய தச்சனுடைய பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு மரத்தை வெட்டுவதற்கு ஏராளமாக மரங்கள் இருக்கின்றவோ அதே போன்றுதான் என்னை போன்ற அறிவும் பெருமையும் நிறைந்தவர்களை வரவேற்று உபசரிப்பதற்கு இந்த மண்ணில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஒன்றை அவனுக்கு நான் சொன்னதாகச் சொல் எத்திசை செலினும் அத்திசைச் சோரே என்கிறாள் அவை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண் பேசியிருக்கிற பெருமிதம் பொங்கும் வார்த்தைகளை பார்க்கிற பொழுதே நம் நெஞ்சமெல்லாம் சிலிர்கிறது எத்திசை செலினும் அத்திசை சோரே எந்த பக்கம் நாங்கள் சென்றாலும் அந்த பக்கத்தில் எங்களுக்கு சோறு கிடைக்கும் சோற்றுக்காக வந்து உங்களுடைய மன்னனுக்கு முன்னால் நிற்கவில்லை என்று சொல் என்று சொல்லிவிட்டு அவள் வேகமாக புறப்படுகிறாள் இப்படி கோபத்தோடு அவ்வை புறப்பட்டு விட்டாள் என்ற செய்தி அதிகமானுக்கு போய் சேருகிறது அதிர்ச்சி அடைந்த அதிகமான் ஊடுடி வருகிறான் அவ்வையை வழிமறிக்கிறான் அவ்வையே என்னை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை உன்னோடு வந்த மற்ற இரவலர்களுக்கு எல்லாம் நான் வேண்டிய பரிசுப் பொருள்களை தந்து விடை கொடுத்து விட்டேன் உன்னை மட்டும் ஏன் நான் இந்த அரியாசனத்தில் இருக்கக்கூடிய நிலையில் என் பக்கத்திலேயே நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதற்கு காரணம் வேறொன்றும் இல்லை உன்னுடைய ஆழ்ந்தகன்ற அறிவும் புலமையும் அரசியல் வயப்பட்ட கூர்த்த மதியும் என் நினைவுக்குள்ளேயே முழுமையாக நிறைந்திருப்பதனால் எப்பொழுதும் என் பக்கத்தில் நீ இருக்க வேண்டும் என்ற அவாவின் பார்ப்பட்டுத்தான் உனக்கு நான் ஏதும் அளிக்காமல் இருந்தேன் ஏதாவது ஒரு பரிசை உனக்கு வழங்கி இருந்தால் நீ அந்த பரிசை பெற்று என்னிடம் விடைபெற்று பிரிந்து சென்றிருப்பாயே அந்த பிரிவை எப்படி நான் தாங்குவது என்றுதான் நான் இதுவரை பரிசை உனக்கு கொடுக்காமல் இருந்தேன் என்று அவன் சொன்னதை கேட்கிறாள் அவ்வை ஆழ்கடலில் மூழ்கி பார்ப்பவனுக்குத்தான் ஆணி முத்து கிடைக்கும் என்பதைப் போல இந்த அதிகமானுடைய உள்ள கடலில் மூழ்கி அந்த அன்பு முத்தை நாம் அறியாமல் போய்விட்டோமே என்று வருந்துகிற அவ்வை அதிகமானுக்கு இறங்கி அவனுடைய விருப்பத்தின்படி அவனுடைய அரண்மனையிலேயே நீண்ட காலம் இருக்கிறாள் அப்படி இருக்கிற நிலையில் அதிகமானை பற்றி அவள் ஏராளமாக பாடுகிறாள் அதிகமானுடைய வீரம் குறித்து பாடுகிறாள் அதிகமானுடைய விருந்தோம்பல் குறித்து பாடுகிறாள் இன்றும் அதியமான் விருந்தோம்பலை பற்றி அவ்வை பாடியதை நாம் படித்து பார்த்தால் அந்த விருந்தோம்பல் பண்பு இன்று தமிழகத்தில் ஏன் இல்லாமற் போனது என்ற கவலை நமக்கு வருகிறது விருந்து ஓம்புவதும் வந்து நிற்கக்கூடியவர்களுடைய தேவை அறிந்து அவர்களுக்கு ஒன்றை கொடுத்து உதவுவதும் பசித்து கிடப்பவர்களின் பசி ஆற்றுவதும் வாழ்வியல் அறமாக கொண்ட இனம் தமிழ் இனம் இங்கே அதியமானை பற்றி அவ்வை பேசுகிறாள் ஒரு நாள் செல்லினும் இருநாள் செல்லினும் பல நாள் பயின்று பலருடு செல்லினும் தலைநாள் நின்ற விருப்பினன் மாதோ ஒரு நாள் விருந்தோம்பல் நாம் நன்றாக நடத்துவோம் நம்மை நாடி வந்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அவர்கள் நம்மை நாடி வந்தால் நமக்குள்ளேயே ஒரு சலிப்பு வரும் முதல் நாளில் வரவேற்று உபசரித்ததைப் போல அடுத்த நாளும் அதே அன்பை நாம் வெளிப்படுத்தி உபசரிக்க நிச்சயமாக மாட்டோம் ஆனால் அதியவான் எப்படி ஒரு நாள் சென்றாலும் சரி அடுத்து இரண்டு நாட்கள் சென்றாலும் சரி ஏன் பல நாள் பலரோடு சென்றாலும் முதல் நாள் வந்தபொழுது எப்படி முக மலர்ச்சியோடு அவன் விருந்தோம்பினானோ அப்படித்தான் எல்லா நாட்களும் விருந்தோம்ப கூடிய மனம் படைத்தவன் அதிகமான் என்று அவ்வை அதியமானை பாராட்டி பேசுகிற பொழுது அந்த விருந்தோம்பல் பண்பை புறநானூற்றிலே இருந்து நாம் தெளிவாக தேடி அடைந்து விட முடிகிறது அதிகமானுக்காகவே இவள் காஞ்சியை தலைநகராகக் கொண்டு ஆண்ட தொண்டைமானிடம் தூது சென்றவள் உலக வரலாற்றிலேயே நீங்கள் எங்கு புரட்டி பார்த்தாலும் இரண்டு வேந்தர்கள் படை நடத்தி மிகப்பெரிய அழிவு நேராமல் தடுப்பதற்காக ஒரு பெண்பார் புலவர் ஓர் அரசன் சார்பாக இன்னொரு அரசனிடம் தூது சென்று தன்னுடைய வாக்கு வன்மையால் அவனுடைய மனதை தெளிவித்து அந்த போரை நிறுத்திய வரலாறு என்பது அவ்வைக்கு மட்டுமே சொந்தமானது அவ்வை சொல்கிறாள் யார் இந்த அதிகமான் இவனை எதிர்த்து போர் நடத்தக்கூடிய மனிதர்களே புரிந்து கொள்ளுங்கள் இவன் யார் தெரியுமா வைகள் என் தேர் செய்யும் தச்சன் ஒரு நாளில் எட்டு தேர்களை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க தச்சன் திங்கள் வலித்த காலன்னோனே ஒரே நாளில் எட்டு தேர்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தச்சன் ஒரே ஒரு தேர் காலை மட்டும் ஒரு மாதம் முழுவதும் செதுக்கி செதுக்கி செய்விப்பானால் அந்த கால் எவ்வளவு வலிமையாக இருக்குமோ அதுபோன்ற வலிமை கொண்டவன்தான் என்னுடைய தலைவன் அதிகமான் என்று பேசுகிற அவ்வை அவளுக்குள் இருக்கிற அன்பு அந்த அன்பு சார்ந்த நட்பு அந்த நட்பில் விளையக்கூடிய பெருமிதம் இவை அனைத்தும் அங்கே வார்த்தைகளாக வந்து விழுகின்றன இப்பொழுது மலையமான் திருமுடிக்காரி பெருஞ்சேரல் இரும்புறையோடு சேர்ந்து இந்த அதியமானுக்கு எதிராக படை நடத்துகிறான் அதிகமான் போரில் விழுந்து விடுகிறான் அந்த அதிகமானை வந்து அவ்வை பார்க்கிறாள் அப்படி பார்க்கிற நிலையில் தன்னுடைய அன்பு முழுவதையும் வெளிப்படுத்தி தன்னுடைய நட்பு முழுவதையும் வெளிப்படுத்தி அவள் பாடியிருக்கிற ஒரு பாடல் இருக்கிறதே இன்று நாம் படித்தாலும் ஈர மனம் உள்ளவர்கள் இரு விழிகள் நனையாமல் இருக்கவே முடியாது சிறியகள் பெருனே யமக்கியும் மண்ணே பெ பெரினே யாம் தான் மகிழ்ந்துண்ணும் மன்னே சிறு சோற்றானும் நனிபல கலத்தன் மன்னே பெருஞ்சோற்றானும் நனிபல கலத்தன் மன்னே என்பொடு தடிபடு வழிகெல்லாம் யமக்கீயும் மன்னே அம்பொடு வேல் நுழை வழிகெல்லாம் தான் நிற்கும் மன்னே நரந்தம் நாரும் தன் கையால் புலவு நாரும் என் தலை தைவரும் மன்னே அருந்தலை இரும்பானர் அகன் மண்டை துளையுரி இறப்போர் கையுளும் போகி புறப்போர் புன்கண் பாவை சோர அஞ்சொல் தேர்ச்சி புலவர் நாவில் சென்று வீழ்ந்தன்று அவன் அருநிறத்து இயங்கிய வேலே ஆசாகு எந்தை யாண்டுலன் கொல்லோ இனி பாடுனரும் இல்லை பாடுனர்க்கு ஒன்று ஈகுனரும் இல்லை பனித்துறை பகன்றை நரைக்குள் மாமலர் சூடாது வைகியாங்கு பிறர்க்கொன்று ஈகாது வீயும் உயிர்தவப்பலவே புறநானூற்றில் இருநூத்தி முப்பத்தி ஐந்தாவது பாடல் குளிர்ச்சி பொருந்திய நீர்த்துறையில் அதில் இருக்கக்கூடிய பகன்றை மலர் அந்த பகன்றை மலரில் தேன் ததும்பி வழிகிறது தேன் ததும்பி வழியும் பகன்றை மலரை யாரும் சூடாமலேயே அது வாடி விடுகிறது அப்படி வாடி விடக்கூடிய அந்த பகன்றை மலரை போலத்தான் யாரும் சூடாமல் யாருக்கும் பயன்படாமல் வாடி விடுகிற அந்த பகன்றை மலரை போல ஏராளமான செல்வம் தன்னிடத்து இருந்தும் அதை அடுத்தவருக்கு தராமலேயே அடுத்தவருக்கு பயன்படுத்தாமலேயே சென்று மறைந்து விடுகிற மனிதர்களைப் போன்றவன் அல்ல என்னுடைய அதியமான் என்னுடைய அதியமான் எப்படிப்பட்டவன் சிறிய கல் பெரினே யமக்கியும் மன்னே கொஞ்சம்தான் மது இருக்கிறது என்றால் அதை எனக்கு கொடுத்து நான் குடிப்பதை பார்த்து பரவசப்பட்டவன் அவன் பெரிய கள் பெரினே யாம் பாட தாம் மகிழ்ந்துண்ணும் மன்னே அதிகமாக மது இருந்தால் அந்த மதுவை எனக்கும் மற்றவருக்கும் கொடுத்து எஞ்சியதை அவனும் அருந்தி நாங்கள் பாடுவதை கேட்டு அவன் மகிழ்ச்சி அடைவான் சிறிய கல் பெரினே யமக்கியும் மன்னே இங்கே மன்னே மன்னே என்றவள் சொல்லுகிற பொழுது கழிந்தது கழிந்தது என்று பொருள் கொள்ள வேண்டும் கொஞ்சம் கள் இருந்தால் அந்த கல்லை எனக்கு கொடுத்து அவன் மகிழ்வான் அந்த காலம் கழிந்து விட்டது நிறைய கள் இருந்தால் எங்களுக்கு தந்து அவனும் குடித்து அனைவரும் மகிழ்வோம் அந்த காலமும் கழிந்து விட்டது சிறு சோற்றானும் நனிபல கலத்தன் மன்னே கொஞ்சம்தான் உண்பதற்கு உணவு இருக்கிறது என்றால் அந்த உணவை பலருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய பண்புடையவனவன் அந்த காலமும் கழிந்து விட்டது பெருஞ்சோற்றானும் நனிபல கலத்தன் மண்ணே ஏராளமாக சோறு இருக்கிறது என்கிற பொழுது அனைவருக்கும் அதை பகிர்ந்தளித்து தானும் உண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய மனம் உள்ளவனாக இருந்தானே அந்த அழகான காலமும் கழிந்து விட்டது என்பொடு தடிபடு வழிகளாம் எமக்கேயும் மன்னே வேட்டை பொருள்கள் அந்த பொருள்களின் சதையும் எலும்புமாக இருக்கிறது அவை அனைத்தையும் எங்களுக்கு கொடுத்து விட்டு பார்த்து பார்த்து பரவசப்பட்டானே அந்த காலமும் முடிந்து விட்டது அம்பொடு வேலும் நுழையும் வழிகலாம் தான் நிற்கும் மண்ணே எங்கெல்லாம் அம்பும் வேலும் களம் அமைக்கிறதோ அந்த களங்களில் தான் முன்னின்று போராடக்கூடிய வல்லமை வாய்ந்த வீர பெருமகனாக இருந்தானே அந்த காலமும் கழிந்து விட்டது இந்த ரெண்டு வரிதான் என்னை இப்பொழுது பேசுகிற பொழுது கூட என் இருதயம் முழுவதையும் ரணப்படுத்துகிறது அந்த சோகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் நட்பினுடைய ஆழத்தை நீங்கள் அதிலே பார்க்க வேண்டும் அவள் சொல்கிறாள் நரந்தம் நாரும் தன் கையால் அங்கே நரந்தம் நாரும் தன் கையால் புலவு நாரும் என் தலை தை வருடினவன் அவன் தன்னுடைய காதல் மகளிருக்கு மாலை சூட்டிச் சூடி அந்த மாலையினுடைய மனம் கை முழுவதும் இருக்கிறது பூமணக்கும் தன்னுடைய கையால் என்னுடைய தலையை என் தலை எப்படிப்பட்டது புலவு மணக்கும் தலை மாமிச நாற்றம் எடுத்த என்னுடைய தலையை அவன் வருடிக் கொடுப்பானே அந்த அழகிய நாட்கள் முடிந்து விட்டனவே என்று அரற்றுகிற அவ்வையை பார்க்கிறோம் ஒரு மன்னன் ஒரு விரலியின் தலையை அன்பு ததும்ப வருடி கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை கண்முன்னால் கொண்டு வந்து ஒரு பாடல் நிறுத்துகிறதே அதை பார்க்க பார்க்க படிக்க படிக்க இந்த அன்பின் அதிசயம் நமக்கு புரிகிறது அவனுக்கு பிறகு ஈமக்கடன் ஆற்றுகிறார்கள் ஈமக்கடன் முடிந்த பிறகு நடுகள் வைக்கிறார்கள் நட்ட அந்த நடுகளின் மீது மயிர்ப்பீலி சூட்டி அதை அழகுபடுத்தி மாலைகள் அணிவித்து அதற்கு முன்னாலே படையல்டுகிறார்கள் அதில் ஒரு கோப்பையில் தேனை கொண்டு வந்து வைக்கிறார்கள் அதை நீங்கள் தேரல் என்பதை தேனாகவும் கொள்ளலாம் அதை மதுவாகவும் நினைந்து பார்க்கலாம் அவனுக்கு பிடித்தமானதை கொண்டு வந்து வைக்கிறார்கள் அந்த இடத்தில் அவ்வை நிற்கிறாள் அவ்வை பார்க்கிறாள் முட்டாள்களே பகைவர்கள் தங்களுடைய நாடு முழுவதையும் இவனுக்கு பரிசாக முன்வந்து கொடுத்தாலும் ஏற்காத மனமுடையவன் இந்த அதியமான் ஒரு நாடு முழுவதையுமே கொண்டு வந்து கொடுத்தாலும் ஏற்க விரும்பாத இந்த அதியமானுக்கு ஒரு சிறிய களத்தில் இப்படி நீங்கள் மதுவை கொண்டு வந்து வைத்த அவனை மகிழச் செய்யப் போகிறீர்கள் என்று கேட்கிறாள் அதற்கு பிறகு அவள் சொல்கிறாள் இல்லாகியர் காலையும் மாலையும் அல்லாகியர் என் வாழ்நாளே என்கிறாள் இனிமேல் அதிகமான் இல்லாத இந்த மண்ணில் காலை வந்தென்ன மாலை வந்தென்ன ஒவ்வொரு நாளும் நடந்தென்ன எனவே இனி என்னுடைய வாழ்நாளில் இந்த காலையும் வேண்டாம் மாலையும் வேண்டாம் என் வாழ்வே இனி தேவையில்லை என்று அவள் புலம்பி தவிக்கக்கூடிய அந்த பாடல் வரிகளை வரிகளையெல்லாம் புறநானூரில் படிக்க படிக்க ஒரு ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் உடல் சார்ந்த உணர்வுகளை தாண்டி தசையின் நசையில் இம்மி அளவும் ஈடுபடாமல் ஆன்மநேயக் கலப்பில் தெய்வீக உறவை நட்பாகக் கொண்டு ஒருவருக்காக ஒருவர் வாழ முடியும் என்பதை விளக்கமாக எடுத்துச் சொல்லுகிற அதிகமான் அவ்வையினுடைய நட்பு குறித்து இன்றைய இளைய உலகம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இதே போன்று நட்பு சார்ந்து ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் வாழ முடியும் என்பதை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம் இலக்கியங்கள் உறுதிபட கூறியிருக்கின்றன அவற்றை வாழ்ந்து காட்ட வேண்டியது நம்முடைய கடமை